லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த மாலைய சாமி பாதத்துல வச்சு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. அடிங்கடா, இறங்கி வந்து உன் பிள்ளைங்களோட பிரச்சனையை தீர்த்து வை கருப்பா. கூப்பிட்டு உடனே வர சாமி, ஏன் இவ்வளவு நேரம் ஆகியும் வரல? எதுவும் தெய்வ குத்தம் ஆகியிருக்குமோ? என்னாச்சுங்க ஐயா? தெரியலம்மா, இவர் தான் நமக்கு எப்பவுமே சாமி ஆடுறவர். மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை சாமி அழைச்சி குறி சொல்றவர். கூப்பிட்டோன வர அந்த கருப்பன் இன்னைக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகியும் வரலன்னு தெரியலம்மா. கருப்பா, உன்னை நம்பி இத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த குறை இருந்தாலும் இறங்கி வந்து சொல்லு கருப்பா, நிவர்த்தி பண்ணி வைக்கிறோம். எங்களை சோதிக்காத, இறங்கி வா கருப்பா. ஏதாம்மா, நீங்க கோயிலுக்கு வேண்டுதல் வச்சு ஏதாவது செய்யாம இருக்கீங்களா? கொஞ்ச நாள் கோயிலுக்கு வர முடியல. அந்த குறைய தவிர வேற எந்த வேண்டுதலும் நான் வைக்கல. எல்லாமே என் பசங்க பிறந்தப்பவே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். சாமி, என்ன பண்றீங்க? கருப்பனுக்கு என்ன கோவம்னு தெரியல, இன்னைக்கு என் மேல வரமாட்டான். என்னால பொய்யா நடிக்க முடியாது, இதோட நிறுத்திக்கலாம். என்ன பூசார் இப்படி சொல்லிட்டீங்க? உங்க வாக்குலதான் எங்க பசங்களோட வாழ்க்கையே இருக்கு. அது ஏன் வாக்கு இல்லம்மா, தெய்வ வாக்கு. கருப்பன் இறங்கி வந்து சொல்ல மாட்டேங்கிறானே, என்ன குறையா இருக்கும்? கருப்பனுக்கு பிடிக்காத சம்பவம் நடக்கிற மாதிரி இருந்தாலோ, வேண்டாத யாராவது முன்னாடி நின்னாலோ இறங்க மாட்டாமா? அப்படி யாரோ இங்க இருக்கிறீங்க. சாமி, என்ன சொல்றீங்க? நான் உண்மையதான் சொல்றேன. இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. அடுத்த வாரம் பார்க்கலாம், நான் கிளம்புறேன். டேய்,
என்ன பிடிக்காத விடுறா பம்பாடியா. மேல வர கருப்பா, இன்னைக்கு இவர் மேல வந்திருக்க, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டனா? ஏய், மேல எந்த தப்பு இல்ல, காரண காரியம் இல்லாம நான் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டேன். ஏய் மாரியப்ப பொட்டாட்டி தனலட்சுமி வா. சாமி வா. உனக்கு தாலி கட்டின புருஷன் எங்க போனானே தெரியல, அப்படித்தானே? ஆமா சாமி. ஒரு மாசமா எந்த தகவலும் இல்ல. ஆமா சாமி, எந்த தகவலும் இல்ல சாமி. நீயும் பிள்ளையும் போக்கிடம் தெரியாம நிக்கிறீங்க, அப்படித்தானே? ஆமா சாமி. அவனுக்கு ஒண்ணு இல்ல, நல்லா இருக்கான். இன்னும் ரெண்டு நாள்ல வீடு வந்து சேருவான். இனி அவனால உனக்கு எந்த தீங்கும் வராது. போ, திருந்தி குடும்பம் பண்ணுவான், நிம்மதியா வீட்டுக்கு போ. விடியா என்ன நில்லு. கோயந்த பொட்டாட்டி காமாட்சி வா. சாமி சாமி, வைத்தியத்தால உன் பிள்ளையோட பிரச்சனை தீரவே தீராது. இப்ப நான் என்ன சாமி பண்றது? உங்களை விட்டா வேற வழி இல்ல சாமி. நீங்க தான் ஒரு நல்ல வழி காட்டணும். கல்யாணம் பண்ணி வைக்க கூட வசதி இல்லாத ஒரு ஏழை பொண்ணா பார்த்து அவளை ஓம் பொண்ணா நினைச்சு நல்ல சீர்த்தனத்தையோட அவளுக்கு கல்யாணம் பண்ணி வை. சரிங்க சாமி. உன் புருஷன் செஞ்ச பாவம்லாம் தீரும், உன் பிள்ளையும் குணமாயிருவா. சரிங்க சாமி, அப்படியே பண்ணிடு சாமி. தவறாம சன்னதிக்கு வந்துருவேன். பொண்ணு பாத்திருக்கியா? நீதா சாமி மாலை எடுத்து போடணும். கொடு மாலைய. மாலை கொடுங்க. இவதான் என் பையனுக்கு பாத்திருக்கிற பொண்ணு.
பொண்ணு கழுத்துல மாலையை போடாம ஒரு வேலைக்காரி கழுத்துல மாலையை போட்டிருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன வேதா இது, என்ன நடக்குது இங்க? எனக்கு போட்டியாடி நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வருவியா? அவர்தான் மாலைய போட்டார்னா அத நீ போட்டிருப்பியா? என்ன ஆண்டி, எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க? இதெல்லாம் உண்மை நீங்களும் நம்புறீங்களா? அங்கிளுக்கு நான் அந்த வீட்டு மருமகளா வர்றதுக்கு துளி கூட விருப்பமே இல்லை. அதுக்காக அவரே இல்லாத சாமியே தான் மேல வந்துருச்சுன்னு நடிச்சு நாடகம் போட்டு என் கழுத்துல போட வேண்டிய மாலைய இவ கழுத்துல போட்டிருக்காரு. பிரீத்தி, என்ன பேசுற நீ? சாமி விஷயத்துல யாராவது நடிப்பாங்களா? கோவில் வாசல்ல நின்னுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசாதமா, அது உனக்கு நல்லது இல்ல. கோவில் வாசல்ல சாமி மாதிரி நடிச்சிட்டு எல்லாரையும் ஏமாத்தலாமா? அவரு நடிக்கிறார் ஆண்டி. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தவருக்கு சரியான சந்தர்ப்பம் அமையவும் அதை பயன்படுத்திக்கிட்டாரு. பக்திங்கிற பேர்ல இவர் பண்றதெல்லாம் யாரும் நம்பிடாதீங்க. நீ சரியா சொன்ன பிரீத்தி. வேதா, பிரீத்தி சொல்றதுதான் உண்மை. எங்க எல்லாரையும் விட உன் ஹஸ்பண்ட பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நீ இத உண்மை நம்புறியா? நிறுத்துங்கம்மா. எங்க வந்து என்னமா பேசிட்டு இருக்கீங்க? இந்த கருப்பசாமியோட எல்லையில வந்து ஒருத்த போய் சொல்லிட்டு போயிட முடியுமா? அப்படி போனா அவனால ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க முடியாது. 20 வருஷமா எம் மேலதான் இறங்கி வருவான். அவனோட உக்கர என்ன அருள் என்ன நல்லா தெரிஞ்சவனா? என் அனுபவத்துல சொல்றேன், ஐயா மேல வந்தது என் கருப்பம் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. உங்க மேல வர்ற சாமி எதுக்கு இவர் மேல வரணும்? அது எனக்கு தெரியல, ஆனா வந்தது கருப்பு தான். 100% அவர் நடிக்கல. கருப்பு சொன்ன முறைப்படி கேட்டு நடந்துகிட்டா அது உங்க பிள்ளைங்க எதிர்காலத்துக்கு நல்லது, இல்லைனா என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அப்படியா? இவரு வேதா ஆண்டி வீட்டுல வேலை செய்யற ஒரு வேலைக்காரிக்கு மாலை எடுத்து போட்டிருக்காரு. அப்போ இந்த வேலைக்காரி தான் வேதா ஆண்டிக்கு மருமகளா? இவ கழுத்துலதான் சஜய் தாலி கட்டணுமா? நீங்க பேசுறதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா?
பாருங்க ஆண்டி, இந்த பாணிய உங்க மருமகளாக்க சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் இதை ஏத்துக்கிறீங்களா? பிரீத்தி, ஒரு பேச்சுக்கு சொல்ற விஷயத்தையே உன்னால தாங்க முடியலையே. இவங்க எல்லாம் இதையே கம்பல் பண்ணி சொல்றாங்களே, இப்ப நீ என்ன பதில் சொல்ல போற? என்னங்க இதெல்லாம், ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? உண்மைய சொல்லுங்க, நிஜமாவே உங்க மேல சாமி தான் வந்துச்சா? இல்ல இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நீங்க இப்படி பண்ணீங்களா? இது நம்ம பையனோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், நீங்க இதுல விளையாடாதீங்க. உண்மையை சொல்லுங்க, உங்க மேல சாமி வந்தது உண்மையா? சொல்லுங்க. இந்த கருப்ப மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், என் மேல அருள் வந்தது உண்மை. நீங்க எல்லாம் சொல்றத வச்சுதான் இங்க என்ன நடந்துச்சுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி எல்லாம் ஒண்ணு நடந்ததே இல்லை. அப்படியே அடிச்சுப்பட்ட மாதிரி எனக்கு வலிக்குது. சாமி விஷயத்துலலாம் நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆமா வேதா, அவர் பொய்யா நடிச்சிருந்தா குறிக்கேக்கு வந்த யாரோ ரெண்டு பேரோட வாழ்க்கைய அவரால் எப்படி கரெக்டா சொல்ல முடியும்? அதுவும் அவரோட செட்டப்பா இருந்தாலும் இருக்கும். எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்கு செட்டப் பண்ணிருப்பாரு. நீ பேசுறது ரொம்ப தப்புமா, அவங்க இந்த ஊருக்காரங்க, அவங்க பிரச்சனை இவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அப்படியா? அப்போ நீங்க எல்லாம் முடிவா என்ன சொல்றீங்க? நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியாதா? ஓகே, அத கூட நான் ஏத்துக்கறேன். சம்பந்தமே இல்லாத இவ கழுத்துல இவர் ஏன் மாலை போடணும்? அதான் என் கேள்வி. இதுக்குதான் நான் இவள இந்த ஊருக்கு கூட்டிட்டு வர வேண்டான்னு சொன்னேன். இப்ப பாத்தியா வேதா, இவளால என்னென்ன பிரச்சனை வந்திருக்குன்னு பாத்தியா வேதா? அப்படியே பார்த்தாலும் அவர் சஞ்சய்க்கு வித்யாவதான கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் போது அவரே வாணி கழுத்துல மாலை எடுத்து போடணும். என்ன இவதா? நிறுத்துங்க வேதா. நீ உன் தெய்வத்துக்கிட்ட இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு குறிக்கேக்க வந்தல்ல, ஜோசியர் சொன்ன முதல் சோதனையிலேயே பிரீத்தி தோத்துட்டான். உங்களால தீச்சட்டியை ஏந்தியே நடந்து வர முடியல. அடுத்து சாமியும் அவளுக்கு மாலை எடுத்து போடல. இதுல இருந்து அவனுக்கு மருமகளா வர்றது சாமிக்கு துளியும் விருப்பம் இல்லைன்னு தெரியுது. இதுக்கு மேல இந்த விஷயத்துல நீ ரிஸ்க் எடுக்கணுமா? என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி, நான் இதை எப்படியாவது செஞ்சிடலாம் தான் நினைச்சேன், ஆனா என்னால முடியல. ஒருவேளை அதுல ஏதாவது தப்பானா? அதான் சொன்னேன், இந்த கல்யாணத்தை மறந்துடணும். அதையும் மீறி இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா உங்க பசங்க வாழ்க்கையில நீங்களே மண்ணலி போடுறதுக்கு சமம். எனக்கும் ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தான் தோணுது. வாணி கழுத்துல மாலை போட்டத நம்ம பெருசா எடுத்துக்க தேவையில்லை. ஆனா பிரீத்திக்கு ஃபேவரா இங்க எதுவுமே நடக்கலையே, அதை யோசிச்சு பாருமா.